வெள்ளிக்கிழமை சாயங்கால வேளையில நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை ஒரு நிமிஷம் நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஆராதியுங்கள். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வேத வசனங்களை வாசித்து விட்டு நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 2:1-15 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாளில் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த காரியங்கள் தெரியும், அங்கே என்ன நடந்தது என்று. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய பிரசனம் நம்ம மத்தியில் இறங்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாக உயர்த்தி ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. ஆராதனைக்கு நம் நேராக கடந்து செல்வோம். இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியான். வெண்புறாவே வெண்புறாவே இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியா. இந்த ஜனங்கள் உணரட்டும் வல்லமையை கேட்கட்டும் குரலை. இந்த ஜனங்கள் உணரட்டும் வல்லமையை கேட்கட்டும் உம் குரலை. இன்று கேட்கட்டும் உம் குரலை. இன்று கேட்கட்டும் உம் குரலை. வெண்புறாவே வெண்புறாவே இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியா. வெண்புறாவே இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியா. பெந்தகோஸ்தே என்னும் அந்த நாளில் தேவ ஆவியால் நிரப்பிடி. பெந்தகோஸ்தே என்னும் அந்த நாளில் தேவ ஆவியால் நிறைத்தீரே. வரங்களால் நிறைத்தீரே உம் வரங்களால் நிறைத்தீரே. வெண்புறாவே வெண்புறாவே இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியா. வெண்புறாவே வெண்புறாவே இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியா. பாவ சாத்தானை வீழ்த்தி இயேசு சிலுவையில் ஜெயித்தாரே. பாவ சாத்தானை வீழ்த்தி இயேசு சிலுவையில் ஜெயித்தாரே. மரணத்தை வென்றாரே இயேசு மரணத்தை வென்றாரே. வெண்புறாவே வெண்புறாவே இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியா. வெண்புறாவே வெண்புறாவே இறங்கிடும் வல்லமையா நிரப்பிடும் உம்மாவியா. ஆமென். தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுங்க. லூக்கா 17:17
ஒன்று முதல் பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பத்து குஷ்டரோகிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த பத்து குஷ்டரோகிகள் வந்து ஆண்டவர் சுகப்படுத்தும் போது நான் நினைக்கிறேன் அந்த பத்து பேருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒருத்தவரை தவிர அந்த ஒன்பது பேருமே ஆண்டவரை நீங்கள் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அதில் அந்த ஒரு குஷ்டரோகி தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவன் நன்றி சொல்லியிருக்கிறான். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த நாளிலும் நம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறது தான் அவர் விரும்புகிறாங்க. நம்மளுடைய அது கடமையாக இருக்கிறது. இன்று நாளிலும் நமக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நாம் நன்றிகளை சொல்லி நாம் பாடுவோம். பாடும்போது அவர் சிறியவர் அல்ல, அவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் உயர்ந்தவர். அந்த உயர்ந்த நாமத்தை நாம் மீண்டும் ஒரு விசை நாம் பாடுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெற்ற தாயும்
तंद नम मरदल सहोद सहोद नंबला नमक नम्बर नन्मेबा नम नार्पा आंदवर और नम्बर नन्मेल सर और वो नावर पिने नार्क अंद वेद वसन नार्त नाम से नाती नाम पाव ने
ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்த தயவுக்காய் முக்கொடான கொடி ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் நாங்கள் ஏறெடுக்க போகிற சங்கீத பகுதியையும் அடுத்தது வரது போகல வேத வசனத்தையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். சுவாமி எல்லாவற்றையும் கரங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீதம் வாசிக்கும்படியாக சகோதரர் லூர்து சாமியை நாம் அழைப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ள சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பிறானால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலே அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். இன்று சங்கீதம் வாசித்த சகோதரர் லூர்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று செய்தியை நம் எல்லோருக்கூடும் பகிர்ந்து கொள்ள வரும்படியாக பிரதர் எட்வர்ட் அவர்களை கரங்களை தட்டி அழைப்போம். மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் நான் உங்களை நான் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை நாளிலே ஒன்று சேர்ந்த தேவனை ஆராதிக்கிற இந்த கிருபை தேவன் இந்த 10 நமக்கு கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு திடன் கொள்ளுங்கள். ஹலலூயா. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்தி திடப்படுத்துவாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை அப்படியே மூடி தேவனுடைய சமூகமே ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு கோடான கொடி நன்றி. என்றவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் கர்த்தாவே எங்களுக்கு ராஜா நீர் ஆசீர்வாதமாக தந்து நாள் ஒருமித்து ராஜா அப்போ அந்த நெருக்கத்தின் நாட்களிலும் அண்டவரே உமை ஆராதிக்கும்படியான இந்த இளையதளத்தின் மூலமாக நீர் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காய் உமக்கு கோடான கொடி நன்றிகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரி அப்பா பிள்ளைகளும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அப்பா கிரியை செய்கிற வார்த்தையாக, ஜீவனுள்ள வார்த்தையை ஒவ்வொரையும் பலப்படுத்தும்படி திடப்படுத்தும்படி ராஜா உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, அடியனை பலப்படுத்துவீராக, சுய வெளிப்படாத படிக்க ஆவியானோர் நீர் வெளிப்படுவீராக. அப்பா செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சமாதானம் ஒரு தைரியம் தேவ பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யோவான் 16:33 நாம் வாசிக்க நாம் கேட்போம். நானே வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் இமைலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வேளையில். அருமை சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை. அல்லேலூயா. அருமை சகோதரனே, அருமை வாலிப சகோதரனே, அருமை வாலிப சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமேன் ஆமேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமேன். ஆனாலும் ஆமேன், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. யார் சொல்லுகிறது? நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள்ள இருக்கிற என் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, சவால்கள் உண்டு, ஹல்லேலூயா, நெருக்கங்கள் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலும் ஹல்லேலூயா தேவ பிள்ளைகள்
ஓ திடன் கொண்டு அல்லேலூயா விசுவாசமாய் இருக்கும்படி தேவன் இந்த நாளில் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே செய்தி கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் மறக்கவே கூடாது, எல்லா உபத்திரத்தின் நேரங்களிலும் தேவன் நம்மோடு கூட உண்டு. ஆமென். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இம்மானுவேல் என்றார், தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. தேவன் அது மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரே சகோதரிய, இந்த நாளில் என்ன எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற நீ திடன் கொள். அல்லேலூயா. திடன் கொள். ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம். பி ஆஃப் குட் சியர். ஹல்லேலூயா. பி ஆஃப் குட் சியர் மை டாட்டர். ஆமென். பி ஆஃப் குட் சியர் மை சன். ஹல்லேலூயா. பி ஆஃப் குட் சியர் மை பிரதர். பி ஆஃப் குட் சியர் மை சிஸ்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம். அருமையானவர்களே, துவண்டு போவாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் ஹிம். இந்த நாளிலே தேவ வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் ஹிம். இந்த வருஷம் தொடக்க முதல்ல நமக்கு அநேக சவால்கள். அல்லேலூயா. பிரைஸ் ஹிம். பல விதத்தில் ஆமென் பல நெருக்கங்கள். அல்லேலூயா. அநேகர் துவண்டு போய் இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் நாளை என்ன நடக்கும், அநேகரோட வாழ்வாதாரங்கள் பறி போய்விட்டது, அநேகர் ஒரு நெருக்கத்தில். ஆமேன். நாளை என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறவளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம். அருமையானவர்களே, இந்த வேளையில் சில உதாரணங்களை உங்களோடு கூட நான் ஹல்லேலூயா வேதத்தின் மூலமாய் நான் எடுத்து சொல்லி ஹல்லேலூயா இந்த வேளையில் ஆமேன் வார்த்தைகள் ஆமேன் உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆமேன் இந்த வேளையில் அந்த வார்த்தைகளை நான் வாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம். இந்த சவால்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். இந்த போராட்டங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். இந்த பலவீனங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் ஹிம். அருமையானவர்களே, ஆமேன். நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள். ஆமென். பிரைஸ் ஹிம். நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற் காலமான போது. ஆமென். பிரைஸ் ஹிம். போதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுலே என்ன செய், நீ திடன் கொள்ளப்பா. ஆமென். நீ என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எருசலேமில் சாட்சி கொடுத்தது மட்டும் போதாது, நீ அநேக இக்கட்டுகளை கடந்து வந்தாய், நீ அநேக சவால்களை கடந்து வந்தாய், உனக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பினார்கள், ஆனாலும் இப்போது நீ துவண்டு போவாதே. ஆமேன். இனி நீ கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் உண்டு. நீ எனக்காக நிற்க வேண்டிய அல்லேலூயா நாட்கள் உண்டு. நீ எனக்காக சாட்சியாய் கடந்து சென்று என் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நாட்கள் உண்டு. அதனால நீ என்ன செய், நீ திடன் கொள். ஆமென். அல்லேலூயா. இந்த 9 மாதம் நீங்க கடந்துட்டீங்கப்பா. ஏர் அருமை சகோதரனே சகோதரியே, நீ 9 மாதம் கடந்துட்டே, ஆனால் நீ கடக்க வேண்டிய நாட்கள் இன்னும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. எப்படி நீ கடந்து வந்த, யாருடைய பலத்துல கடந்து வந்த, யாருடைய கிருபையில நீ கடந்து வந்த, அல்லேலூயா. நீ கடந்து வந்த நாட்களை குறித்து நீ எண்ணிக்கொண்டிருக்காத, இனி நீ கடக்க போகிற நாட்களை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிரு. இனி நீ என்னை குறித்து மகிமைப்படுத்த வேண்டிய நாட்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் வரைக்கும் நீ மகிமைப்படுத்தினா, இனி வருகிற நாட்களிலும் நீ என்னை குறித்து மகிமைப்படுத்த வேண்டும். நீ எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். ஆமே. சோஹார் தமிழ் பிசிஓ தமிழ் சபை காண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இத்தனை நாட்களாய் இத்தனை 9 மாதங்களாய் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஏறெடுத்த ஜெபங்கள் போதும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். ஆமேன். நீங்கள் செய்த ஊழியங்கள் போதும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். இந்த நெருக்கத்தின் மதியிலும் இது போதும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனிமேதான் உங்கள் ஊழியம் ஆரம்பமாகிறது, இனிமேதான் உங்கள் ஊழியம் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் ஹிம். மாறப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்னைய நாள் இந்த சவால்களை நான் மேற்கொள்வது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே. அல்லேலூயா. இத்தனை நாள் நீங்கள் எனக்கு சாட்சி கொடுத்தது போதுமல்ல, இனி வருகிற நாட்களிலும் நீங்கள் எனக்காய் சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆமென். ஓ பிரைஸ் ஹிம். தானியேல் 16:32 நம்ம வாசிப்போம்.
உடன் படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் நல்ல மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உடன் படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை யாரு? ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகிறவர்களை, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்களை, அல்லேலூயா ஆண்டவருடைய பாதுகாப்புல இருந்து விலகி போகிறவர்களை, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிசாஸ் என்ன செய்வான்? ஆமென். இச்சக ஆமென் பேச்சுகளினால் என்ன செய்வான்? கள்ள மார்க்கத்தான் ஆக்குவான். எப்படி? ஆண்டுடைய உடன்படிக்கையை விட்டு நீங்க மீறி போவீங்கன்னு சொன்னால், ஆண்டுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க விலகி போவீங்கன்னு சொன்னால், பிசாசானவன் என்ன செய்வான்? இனி அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை, இனி முடிந்து போய்விட்டது, இனி என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது, இனி இந்த கொரோனா வைரஸ் நம்ம விட்டு போகாது, இனி போராட்டம், இனி ஏமாற்றம், இனி தோல்வி என்று பலவிதமான வார்த்தைகளை கொண்டு உங்களை விசுவாசத்தை இழந்து போக செய்வான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஆமென், தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள், ஹல்லேலூயா தம் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் சொல்லுங்க, ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிசியோ ஹல்லேலூயா தமிழ் திருச்சபையின் மக்கள், தேவனை அறிந்திருக்கிற மக்கள், தேவ சத்தியத்தை அறிந்திருக்கிற மக்கள், ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் யார் என்ன சொன்னாலும் தேவன் எங்களோடு கூட உண்டு. எங்களை நடத்துகிறவர் அவர், எங்களை விசாரிக்கிறவர் அவர், எங்களை பாதுகாக்கிறவர் அவர் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் மை காட். அவர்கள் எப்படி இருப்பார்களா? திடமனதாக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணும் நம்ம? திடமனதாக இருக்கணும். ஹல்லேலூயா உற்சாகமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் பிரதர், இனிமே இனிமே முடியாது பிரதர், இனி என் ஃப்யூச்சர் எப்படின்னு தெரியாது பிரதர், இனி என் குடும்பம் எப்படின்னு தெரியாது பிரதர், இனிமேல் நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாது பிரதர். ஆமென். இப்படி பலர் பல வார்த்தைகளை சொல்லி உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமென். தவறான இந்த நெகட்டிவ் வார்த்தைகளை கொண்டு வந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? உங்களை நம்பிக்கை இழக்க செய்திருப்பாங்க, உங்கள் விசுவாசத்தை இழக்க செய்திருப்பாங்க. ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் பங்கு உங்கள் மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்கிறார். என் ஜனங்கள், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், என் உடன்படிக்கையின் மக்கள், அல்லேலூயா தேவனை அறிந்திருக்கிற மக்கள், தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற மக்கள், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் மை காட். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் திடன் கொண்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அதற்கேற்றபடி என்ன செய்வார்கள்? அவர்கள் செய்வார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அல்லேலூயா சூழ்நிலையை மேற்கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆமென்? ஸ்தோத்திரம். என் இயேசு என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் உங்களுக்கு ஆமென். நான் ஆனாலும் திடன் கொள் அப்படின்னா என்ன? ஜெயித்தவர் நான் உங்களோடு கூட உண்டுப்பா. ஹல்லேலூயா. ஜெயித்தவர் நானே உங்களோடு கூட இருக்கும்போது உபத்திரத்தை கண்டு ஏன் கலங்குகிறாய்? ஆமேன். உபத்திரத்தை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? ஆமேன். சூழ்நிலைகள் அல்லேலூயா நம்மை திடநற்று போக செய்யும். பிரைஸ் தி லார்ட் மை காட். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஏன் அருகிலே நின்று இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு தெரியும் சில வேளைகளில் நம்மை நாமே பலவீனமாக எண்ணுகிற சில சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்தும். ஆமேன். அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:22 வாசிங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு, கவனிங்க இந்த வார்த்தையை, சவுல் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு இடம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஆமென். என்ன பண்ணினான்? கலங்க பண்ணினான். எப்படி? அதிகமாக திடன் கொண்டு. பிரைஸ் தி லார்ட் மை காட். இவரே கிறிஸ்து என்று என்ன செய்தான்? பவுல் அருகில வந்து இந்த அப்போஸ்தலர் 23:11 பார்க்கிறோம். கர்த்தர் அவன் அருகில நின்று இந்த வசனத்தை பார்த்தோம். சவுல் என்ன பண்ணா? அவன் திடன் கொண்டு என்ன பண்ணா?
எல்லாரையும் கலங்க பண்ணினான். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் அவன் அருகில வருவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். எல்லா ஜனங்களும் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஹல்லேலூயா. அவன் கட்டப்பட்ட சூழ்நிலையில, என்ன செய்வது என்று அறியாத ஒரு சூழ்நிலையில, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கி நின்ற வேளையில, அவன் தன் பலத்தை இழந்து போவான் என்று சொல்லி தேவன் அறிந்து அவன் அருகில வந்து நின்று பவுலே திடன் கொள். ஆமே, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய பலத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா, நான் இப்படி செஞ்சுறேன், நான் அப்படி செஞ்சுறேன்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆரம்ப காலத்தில் நம்ம ரொம்ப திடமனதாய் நம்ம ஓடுவோம். ஆமேன். சோதனைகள் வர வர, சவால்கள் வர வர, நாம் பலன் இழந்து போய் நிற்கிற வேலை. அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், உன் பலன் அல்ல மகனே, என் பலன். ஆமேன், ஹல்லேலூயா. நீ திடன்கொள்ளா, உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். எப்போதுமே நம்ம பலத்தில் நம்ம நிற்கக்கூடாது, ஆண்டவருடைய பலத்தில் நிற்கணும். ஆமேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஹல்லேலூயா, எப்போதுமே ஆமேன், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் மேற்கொள்ள முடியும், இதை நான் கடந்து செல்வேன் என்று யாரும் யோசிக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. எப்போதுமே தேவனை சார்ந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா, யூ ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். தமஸ்குவில் குடியிருக்கிற எல்லா மக்களையும் கலங்க செய்த ஹல்லேலூயா அதே பவுல், திடன் கொண்டு எல்லாரையும் கலங்க செய்த அதே பவுல் இந்த இடத்துல அவன் ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரே அவன் அருகில் வந்து நின்றார். ஆமென். இந்த நாளில் உன் ஹல்லேலூயா பலத்தில் நீ எதையோ நம்பியிருந்திருப்ப, உன் சொத்துக்களை, ஆமே, நீ சம்பாதித்து வைத்திருந்த பல காரியங்களை நம்பி நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன், நீ ரொம்ப திடமாக இருந்திருப்பேன், எந்த சூழ்நிலையில் நான் இதை மேற்கொள்வேன் என்று நீ சொல்லிக்கொண்டிருந்திருப்பாய். ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நான் என்ன செய்வேன் என்று நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் அருகில் வந்து அவர் சொல்லுவார், நீ திடன் கொள். ஹல்லேலூயா, நீ திடன் கொள். ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். ஆமே. அருமையானவர்களே, பல சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுத்தேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமே, ஹல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது, எப்பொழுது சொல்லுங்களே, எப்பொழுது கர்த்தரை ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக உன் கண்களை நீ ஏறெடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஓ பிரைஸ் யூ மை லார்ட், மை காட். எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, நீங்கள் தனிமையில் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற, எப்படி இந்த அறிக்கை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவங்களை உங்கள் கைவிட மாட்டார். ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். திடன் கொள்ளுங்க. ஆமென், சூழ்நிலையை கண்டு பயந்துடாதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். பாருங்க, இந்த செய்தியை நான் என் சபையில் போன மாதம் முதல் வாரம் ஏன் ஆண்டவர் இந்த செய்தியை எனக்கு கொடுத்தார் என்று அன்னைக்கு எனக்கு தெரியல. ஆண்டவர் என் உள்ளத்தில் ஆவியானவர் என்னை ரொம்ப உறுத்தினார். அன்னைக்கு நான் செய்தியை எடுக்கக்கூடாது என்ற ஒரு ஏதோ ஒரு சிந்தனை நான் இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாரம், இந்த செய்தியை நீ எடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் வாரத்தில் இந்த செய்தியை நாங்கள் எடுத்து அன்னைக்கு எங்களுக்கு திருவிருந்த ஆராதனை இந்த செய்தியை நான் கொடுத்து விட்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு, ஹல்லேலூயா, ரெண்டாவது நாளில் என் சபையில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு இந்த கொரோனா வைரஸ், ஆமே, யாருக்கும் தெரியாது, அவர் ஜுரம் தான் நெஞ்சிட்டு இருந்தார், அவருக்கும் உடம்பு சரியில்லை, அவருக்கும் காய்ச்சல், மனைவிக்கும் காய்ச்சல், நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு வெறும் பலவீனம் தான் நெஞ்சு கொண்டு இருந்தோம். ஒரு வாரம் கடந்தது, பார்த்தா பிறகுதான் தெரிந்தது அவருடைய சூழ்நிலைமை ரொம்ப மோசமாகி. அருமை சகோதரன், எனக்கு அடுத்ததாக ஊழியம் செய்கிறவர், எல்லாவற்றையும் அவர் தான் பார்த்துக்கொள்வார், அவரோட நிலைமை படுமோசமாகி மஸ்கட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொண்டு செல்லுகிற ஒரு சூழ்நிலைமை. ஒரு சபை மேய்ப்பனாய் நான் ரொம்ப கலங்கிட்டேன். ஆண்டவரே, என் சபைக்குள் ஆண்டவரே, என் மந்தக்குள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ராஜா, அப்பா, சோதனை ஆண்டவரே, என்னுடைய வழி நடத்துதல் சரியில்லையா ஆண்டவரே,
நான் மக்களை சரியாக நடத்தவில்லையா ஏன் இந்த கொள்ளை நோய் சபை மக்களுக்கு வந்தது என்று சொல்லி நான் மிகவும் கலங்கி நின்று ஏன்னா நான் தான் உத்தரவாதம் கொடுக்குறேன் ஆண்டவர் சமூகத்தில் துகமே இல்லை எனக்கு கலங்கி போய் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் அதுக்கு தான் அந்த செய்தியை நான் உனக்கு கொடுத்தேன் ஆமென் இந்த வார்த்தை நான் கொடுத்ததே உனக்கு தான் ஹல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் செய்தி வந்து சபை மக்களுக்கு தான் சொல்லி எல்லா அருமையானவர்களே செய்தி கொடுக்குறவங்க சில சமயத்தில் ஆண்டவர் பேசுவார் ஹல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் மகனே திடன்குழி ஹல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் என் அருகில் வந்து ஆண்டவர் சொன்னார் நீ திடன்குழி மகனே ஹல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் நான் உலகத்தை ஜெயித்து கலங்கி போயிருந்த வேளையில் சபையை கலக்கமடைந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார் ஜெபத்தை கூட்டு ஆமே அவன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் அல்லேலூயா ஜெயித்தவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ ஜெயிப்பாய் ஆமென் சபை ஜெயிக்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிட ஆரம்பித்தோம் இரவும் பகலும் தினமும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிட ஆரம்பித்தோம் சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது 5% தான் டாக்டருங்க சான்ஸ் கொடுத்தாங்க 5% தான் டாக்டருங்கெல்லாம் சில டாக்டருங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க 5% 5% தான் ஏமா முடியாது அப்படி அதை கேட்டு கேட்டு எனக்கு மனசில் ரொம்ப வேதனை போச்சு இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம கேட்கவே கூடாது என் விசுவாசத்தை ஆமேன் பலவீனப்படுத்துகிற எந்த வார்த்தையும் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே நீ வார்த்தையை கொடுத்து விட்டீர் இனி யாரோட வார்த்தையும் கேட்கப்பட்டேன்னு சொல்லி முழங்கால் படிவிட்டோம் சபையாய் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார் ஆமேன் அல்லேலூயா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கலங்கி நிற்கிறாயா அல்லேலூயா இழந்து நிற்கிறாயா அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் ஓ நாளை குறித்து நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா பயந்து கொண்டிருக்கிறாயா ஆண்டவர் சொல்கிறார் அருமை மகனே அருமை மகனே அல்லேலூயா உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் கலங்காதே பிரைஸ் யூ மை லார்ட் மை காட் திகையாதே அல்லேலூயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் அருமையானவர்களே எனக்கு பிடித்த ஒரு பகுதி ஹல்லேலூயா 2 சட்டம் எடுத்து வாசிங்க 15:2 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஆமென் முதல் வசனத்தை வாசிங்க அப்பொழுது தேவனுடைய ஆவி கவனி அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமின் கோத்திரங்களின் யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் ஆமென் நன்றாக நீங்க கவனிக்கணும் ஆமென் ஹalleluya ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் ஹalleluya திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆனா சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஆமென் ஹalleluya வாசிங்க அதே நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஆமென் ஹalleluya இன்றைக்கு அநேகர் எப்படினா வாக்குத்தத்தம் ஹalleluya முதல் வாரத்துல வாக்குத்தத்த வசனம் சாஸ்திரம் கேட்கிற மாதிரி ஹalleluya அவர் உங்களோடு கூட இருப்பார் ஆமென் எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களோடு கூட இருப்பார் அல்லேலூயா மறந்துடாதீங்க வேதம் உங்களை எச்சரிக்கிறது இன்றைக்கு அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் ஆமென் நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னார் அவர் யாரோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பார் அடுத்த வசனத்தை வாசிங்க நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆமென் இப்படிப்பட்ட உபத்திர நாட்களில இப்படிப்பட்ட வேதனை நாட்களில இப்படிப்பட்ட நெருக்கமான நாட்களில ஓ சூழ்நிலை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிற நாட்களில நம்ம வெறுமையா இருக்கக்கூடாது பயந்து இருக்கக்கூடாது ஒரு மூலையில உட்கார்ந்து ஐயோ என்ன செய்வேன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்க கூடாது வேதம் நமக்கு வழியை காட்டுகிறது ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் மை காட் ஆமென் நீங்கள்
அவரை தேடுகிற நாட்கள் இது அல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிடுகிற நாட்கள் இது அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் மை காட் ஆமென் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் ஆமென் அல்லேலூயா தட்டுறதும் இல்ல தேடுறதும் இல்ல கேக்குறதும் இல்ல அல்லேலூயா ஆமென் வரோம் கண்ணீர் தான் வரோம் ஏமாற்றம் தான் வரோம் பயம்தான் ஆமே ஆண்டவர்களை நேசிக்கிறார் அருமை சகோதரனே ஆண்டவர் நேசிக்கிறார் அருமை மகளே அல்லேலூயா ஓ நம்ம பிசிஓ தமிழ் திருச்சபையை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் மை காட் கண்ணீரோடு இருக்கிறாயா பயத்தோடு இருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு இந்தவர் ஆண்டவரை தேட உன் மனதை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு ஆமென் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய ஹல்லேலூயா சமூகத்தை தட்டு பிரைஸ் யூ மை லார்ட் மை காட் ஆமென் நீ இந்த மூன்று காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டாய் என்று சொன்னார் ஹல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் மை காட் எந்த சூழ்நிலையிலும் நீ தோற்று போக மாட்டே நீ திடன் கொள்ள ஆண்டவர் உனக்கு பலத்தை தருவான் ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே ஹல்லேலூயா நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் என்ன செய்வார் ஆமே ஹல்லேலூயா ஆமே ஜெபித்து எவ்வளோ நாள் ஆச்சு ஹல்லேலூயா ஏதோ வாசித்து எவ்வளோ நாள் ஆச்சு ஹல்லேலூயா ஆமே நிந்தனைகள் போராட்டங்கள் சோர்வுகள் வேதனைகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் வெட்கங்கள் எல்லாம் நம்மை கடந்து வரும் ஆமே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் நான் அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் ஆண்டவர் வழியை காமிச்சிட்டார் பார்த்தீங்களா அல்லேலூயா ஆமென் அவங்களோடு கூடவே இருக்கிறேன் அல்லேலூயா அப்பா கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் அப்பாவோட உறவாடி எவ்வளோ நாள் ஆச்சு அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் ஆமே அல்லேலூயா அருமையானவர்களே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் விட்டு விடுவார் அவர் உங்களை விட்டு விடுவார் ஆமே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லேலூயா இந்த ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் அந்த உற்சாகமான வார்த்தை நமக்குள்ள வரும்போது அன்னைக்கு தான் நமக்கு எப்படி ஆகும் அல்லேலூயா அன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்தோத்திரம் ஆமே நல்ல வார்த்தை மாதம் முதல் வாரத்தில் நல்ல வாக்கு தத்துவம் அப்படி சொல்லி ஒரு ரெண்டு நாள் அந்த பேட்டரி கொஞ்சம் சார்ஜில் இருக்கும் இல்லையா யாரை கேட்டாலும் அப்படியே கொஞ்சம் அந்த ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுவோம் நம்ம கொஞ்சமாக ஆமே பிசாஸ் அப்படியே சூழ்நிலையை காமிச்சினே இருப்பான் அல்லேலூயா அப்படியே பயந்து மீண்டும் அடுத்த மாதம் என்ன வார்த்தை கொடுக்குறார் பார்ப்போம் ஆண்டவர் ஆமே எனக்கே பேசினார் ஆண்டவர் வார்த்தை எப்படி எனக்கே பேசினார் அன்னைக்கு ஒரு நாள் தான் பேசினார் அடுத்த நாள் நீ பேசினா தானே நீ பேசலையே இல்லையா வேதத்தை எடுத்தால் தானே ஆண்டவர் பேசுவாரப்பா வார்த்தைகள் மூலமாய் பேசுகிற தேவன் நம் தேவன் அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்களேன் அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் மை காட் அருமையானவர்களே இந்த அருமை சகோதரன் நான் பலவீனப்பட்ட நேரத்தில் அவரை மஸ்கட் ஹாஸ்பிட்டலுக்கு கடை எடுத்து செல்கிறார்கள் ஒரு அருமையான சகோதரி நான் அந்த நாளில் நான் செய்திக்கு அழைத்தேன் சென்னையில் அந்த சகோதரி குறித்து நான் சொல்ல போகணும் என்று சொன்னால் நரம்பெல்லாம் அறந்து போய் ஆண்டவருக்கு விரோதமாய் போராடின ஒரு வாலிப மகள் அந்த சாட்சி பெரிய சாட்சி யூடியூப்பில் பிறகு சோபனா சேகர் என்று சொல்லுகிற ஒரு அருமை சகோதரியுடைய சாட்சியை நான் கேட்டு ஆவில உந்தப்பட்ட அந்த சகோதரி நான் ஊழிய அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு செய்தி கொடுக்கும்படி அழைத்தேன் போன மாதம் அப்போ அந்த மூன்றாவது வாரம் அந்த சகோதரி செய்தியை கொடுக்கும்பொழுது இந்த சகோதரன் ஹாஸ்பிட்டலில் பலவீனமாய் கடக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் யாரை கொண்டு அருமையாய் பேசினார் நான் சற்று தளர்ந்து போன வேளையில் சபை தளர்ந்து போன வேளையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் ஆமே அல்லேலூயா சங்கீதம் 41 அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் அந்த வார்த்தை என் உள்ளத்தை மிகவும் அல்லேலூயா கிரியே செய்ய ஆரம்பித்தது அல்லேலூயா பிரைஸ் யூ மை லார்ட் நாங்கள் இந்த வார்த்தையை வைத்து தான் தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தோம்
படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவன் வியாதியின் படுக்கை முழுவதும் கர்த்தர் மாற்றி போடுவார் என்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தபோது ஆமென். இந்த வார்த்தை என்னை திடப்படுத்தினது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டோம். ஆமென். அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தையில கிரியை இருந்தது. அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த வார்த்தையை வைத்து ஆண்டவர் சமூகத்தில் தினமும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தோம். விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட் மை காட். தளர்ந்து போன கால்களை ஆண்டவர் திடப்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். தளர்ந்து போன உள்ளங்களை ஆண்டவர் திடப்படுத்த ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் சுக செய்தியை கேட்க ஆரம்பித்தோம். அருமையான சகோதரி ஆண்டவர் பலப்படுத்தினார். வென்டிலேட்டர்ல இருந்த அருமை சகோதரனை 5% 5% தான் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொன்ன இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு ஒரு நல்ல ஜெனரல் வார்டில் ஆண்டவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் மை லார்ட் மை காட். நீங்கள் அவரை தேடினா ஹல்லேலூயா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவளை விட்டுவீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த உற்சாகமான வார்த்தை ஆசா கேட்டான். ஜனங்களுக்கு சொன்னான், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று. அடுத்த வசனம் பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். அடுத்த வசனம், ஆசா அந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாக ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் இப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர் அனைத்திலும் எப்ராயின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களில் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தான்? புதுப்பித்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். பிரணவ வசனம் சொல்லுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடவும் என்றும், ஆமென். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் கூறிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி? பிரைஸ் மை லார்ட் மை காட். இந்த வார்த்தை கிடைத்த உடனே இல்லையா அவன் என்ன செஞ்சிட்டான்? திடன் கொண்டு எல்லாவற்றையும் அகற்றினான். ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதான். ஆமே. தீர்க்க தரிசனம் யாருன்னா நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருவைங்களேன். ஹல்லேலூயா. நீ ஊழியக்காரனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை அபிஷேகம் செஞ்சிருக்கிறார். உன் குடும்பமே என்ன ஊழியத்துக்கு தான் அப்படின்னு ஒரு வாரம். ஆமே. ஹல்லேலூயா. இனி டிவி முன்னாடி உட்கார மாட்டோம், இனி சீரியலை பார்க்க மாட்டோம், இனி அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம். ஒரு வாரம் எப்படி இருக்கும்? ரொம்ப அமக்களமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். ஆமே. ஆனால் வேதம் ரொம்ப அழகு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 19 வசனம் சொல்கிறது, ஆசா அரசாண்ட 30 மட்டும் என்ன இல்லை? யுத்தமே இல்லை. என்ன இல்லை? யுத்தமே இல்லை. பிரைஸ் மை லார்ட். ஏன் அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான்? ஏன் அவன் திட்டம் கொண்டான்? ஏன்னா அந்த ஆண்டோட வார்த்தை வந்தது. பிரைஸ் மை லார்ட் மை காட். ஆண்டவர் சொன்னார், நீ எங்களோட கூட தான் உன்னோட கூட இருப்பேன்பா, நீ என்னை தேடினான் நான் உனக்கு வெளிப்படுவேன்பா என்று சொல்கிறேன். அந்த வார்த்தையை கொண்டு அவன் என்ன செய்தான்? ஓ, அந்த வார்த்தை அவனை திடப்படுத்தினது. அவன் மக்களை திடப்படுத்தினான். அவன் திடன் கொண்டான். எல்லாவற்றையும் செய்த அந்த ஆசா கடைசியில் என்ன செஞ்சிட்டான்? 16:1 சொல்கிறது, இஸ்ரேவேலின் ராஜா பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வருத்தமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அல்லேலூயா. சிரியாவின் ராஜாவாகிய பெனதாத்தின். ஆமென். வாசிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொண்ணும் உமக்கு அனுப்பினேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பென்னதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். இந்த பாஷா விரோதமாக, யாருக்கு விரோதமாக வந்தான்?
ஆசாவுக்கு விரோதமாக வந்தான். ஆமென். எல்லாவற்றையும் அகற்றின ஆசா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்த ஆசா. உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு இந்த வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 14:9 வாசிக்கிறேன். ஆமென். அவர்களுக்கு விரோதமாக எத்தோப்பியனாகிய சேர 1,000,000 பேர் சேர்த்து சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா நன்றாக கவனிக்கிறோம், அவனுக்கு எதிர்ப்புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த சப்பாத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இங்கே தான் நம்ம கவனிக்கணும், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலவுணவுக்காகிலும் பலவனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அவன் யாரை நோக்கி கூப்பிட்டான்? ஹல்லேலூயா. எத்தனை பேர்? 1,000,000 பேர். அவனை எதிர்கொண்டு வந்த புயலில் ஆசா யாரை நோக்கி கூப்பிட்டான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இப்போ அவன் திடன் கொண்டுட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவன் இப்போ திடன் கொண்டுட்டான். எல்லாவற்றையும் அகற்றினான். 32 யுத்தம் இல்லை. ஆனால் இப்போ பாருங்களேன், ஒரு சோதனை. பிசாஸ் எப்படி வரான்? சூழ்நிலையை மாத்துறான். நீ திடன் கொண்டியா? ஆமே. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறாயா? இதோ உனக்கு விரோதமாய் யாரை அனுப்புகிறான்? நான் பாஷாவை அனுப்புகிறேன். இதெல்லாம் செய்த ஆசா இப்போ பாருங்க அவனுடைய தைரியம் எங்கே போச்சு? ஆமே. தேவனை நோக்கி கூப்பிட்ட அவனுடைய உள்ள எங்கே போச்சு? அவன் யாருடைய உதவியை நாடினான்? ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட் மை காட். அசிரியாவின் ராஜாவுடைய உதவியை அவன் நாடினான். ஆமென். அவன் தேவனை மறந்து விட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட் மை காட். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். 16:16 ஆமென். ஹல்லேலூயா. அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன். ஆமென். ஹல்லேலூயா. யூதாவின் ராஜாவாகிய ஆசாரத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கூட படினால் சிரியா ராஜாவின் ராணியம் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். 8 மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஆமே. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டாயே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாயே, இப்பொழுது நீ எங்க போன? இப்பொழுது என்னப்பா செய்த? ஆமே. ஹல்லேலூயா. சில நேரத்தில் இப்படிதான் ரொம்ப திடனா நமக்கு சில காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவருக்கு என்று பயங்கர வைராக்கியமா ஓடுவோம். அல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். ஆனா சின்ன ஒரு சோதனை, சின்ன ஒரு பலவீனம். அல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். விசுவாச இந்த சூழ்நிலையை மாற்றி நம்ம பயமுறுத்துகிற வேலையில தேவனை தேடிக்கொண்டிருந்த எத்தனையோ மக்கள் தேவனை விட்டு விட்டு யாரை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள்? யாரை நம்பி அல்லேலூயா காரியத்தை நடத்த ஆரம்பிக்கிறார்கள்? மனுஷனையும் மனுஷ ஆலோசனையும். ஆமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் தீர்க்க தரிசிகளையே நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். ஒரு கூட்ட ஜனம் தீர்க்க தரிசிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை தான் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. தப்பு கிடையாது அருமையானவர்களே. ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். ஆண்டவர் அவர்கள் மூலமாய் உண்மையாகவே சொல்ல சில காரியங்களை சொல்லுவார் என்று சொன்னால் அது ஹல்லேலூயா நன்மைக்காக இருக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆமே. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை விட்டீர்களாகி நான் உங்களே. ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். மீண்டுமாய் ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பிசாசானவன் ஹல்லேலூயா உங்கள் விசுவாசத்தை ஆமேன் ஹல்லேலூயா குலைத்து போடுகிற எந்த காரியத்திலும் நீங்கள் கண்டு அஞ்சிடாதீங்க. ஆண்டவரோ நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே அவரே நோக்கி கொண்டிருக்கிற வேண்டும். ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய கண்கள் ஆண்டவருடைய கரங்களை நோக்கி கொண்டுமா இருக்குமா போல. ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். மை காட். வேலைக்காரருடைய கண்கள் ஆண்டவருடைய கரங்களை நோக்கி கொண்டு இருக்குமா போல. உங்களுடைய கண்கள் எப்போதுமே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் மை லார்ட். மை காட். எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். அருமையானவர்களே, பரிதாபமான ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட். 16 ஒரு 9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆமே நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஆமே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுலின் அருகில் நின்று
பவுலை திடன்கொள் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் மகனே, இன்றைக்கு உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் மகளே, உன் வீட்டில் உன் பக்கத்தில் இருக்கிறார். பிரைஸ் யூ மை லார்ட். நீ விசுவாசி, ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். எங்க ரெண்டு பேர் ஒருமுன பண்றீர்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். ஆண்டவருடைய கண்கள், ஹல்லேலூயா, வேதம் சொல்கிறது என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று என் கண்கள் இந்த பூமியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். ஆண்டவருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகள் மேலேயே ஹல்லேலூயா நோக்கமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது அல்லது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை ஆமே, ஹல்லேலூயா, நம்முடைய அற்புதத்தை ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய அதிசயத்தை ஆமென் விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை தெரிவிப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். எங்க இருக்குது உன் கண்ணு? அல்லேலூயா, உன் நோக்கம் எங்க இருக்கு? உன் எண்ணம் எங்க இருக்கு? உன் சிந்தை எங்க இருக்கு? அல்லேலூயா, மனுஷனை நம்பி இருக்கா? அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். மருத்துவரை நம்பி இருக்கா? அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். உன் ஆஸ்தியை நம்பி இருக்கா? உன் சொந்தங்களை நம்பி இருக்கா? உன் செல்வத்தை நம்பி இருக்கா? உன் படிப்பை நம்பி இருக்கா? அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார். அல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நான் உண்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய். அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். தி மோர் யூ கன்ஃபஸ், அல்லேலூயா, தி மோர் விக்டரி இஸ் யுவர்ஸ். ஆமென், அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ அறிக்கை செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஜெயம். ஆமென், அல்லேலூயா சொல்லு. ஆண்டவர், நீ என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உண்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. சூழ்நிலை என்னை ஏமாற்ற நான் விட மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே. ஓ பிரைஸ் யூ மை லார்ட். நடந்த காரியம் என்ன? அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். 11 வசனம் ரொம்ப அல்லேலூயா பரிதாபத்திற்குரிய ஒரு காரியம். ஆசா அரசாண்ட 39 வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். யாரை தேடலாமே? யாரை தேடினா? ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் சுத்தி சுத்தம் எல்லாம் வருந்தது? 32 வருஷம். ஆமே, அமைதியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. திடன்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். திடன் கொண்டான், எல்லாவற்றையும் அகற்றினான், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தான், அந்த தேசத்தை முழுவதும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பினான். அப்பேற்பட்ட ஆசா, மனுஷனை கண்டு பயந்து ஆமே பலனற்று போனான். எப்பொழுது நீங்கள் பலனற்று பிசாசு இடம் கொடுக்கிறீர்களோ அவன் இன்னும் உங்களை அதிகமாய் பலவீனம் அடைய செய்வான். ஆமே, சூழ்நிலையை கண்டு அஞ்சு விட்டீங்கன்னு சொன்னீங்களா, அவன் உங்களை அப்படியே பிடிச்சி கொள்வான். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவன் யாரை வஞ்சிக்கலமோ என்று வகை தேடி திரிகிறான். எப்படி? சிங்கத்தை கர்ஜிக்கிற. ஆமே, அதுக்கு தான் இந்த சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான். ஆண்டவுடைய சமூகத்தை விட்டு உங்களை ஆமே விலகி செய்ய நீங்கள் பலவீனம் அடையணும். சூழ்நிலை கண்டு நீங்கள் அஞ்சணும். அதுக்கு தான் அவன் பயத்தை கொண்டு வருகிறான். ஆமே, அவன் பயத்தை கொண்டு வருகிறோ பொல்லாதவன் அவன். அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். எப்போ தேவ சமூகத்தை விட்டு நீ விலகிறீர்களோ நீங்கள் திடநற்று போய். ஆமே, அல்லேலூயா. அதுக்கு பிறகு எத்தனையோ மக்கள் ஆண்டவரை தேடுறதே இல்லை. எனக்கு எத்தனை பேர் ஆமே ஃபோன் பண்ணி இங்கேருந்து கேட்குறது, அல்லேலூயா, எப்படி எனக்கு ஜெபிங்க? அல்லேலூயா, தான் ஜெபிக்கிறது இல்லை, நீங்கள் கேட்குறதுல தவறு கிடையாது. முதலாவது நீ ஜெபிக்கிறியா? ஆமே, முதலாவது நீ ஜெபிக்கிறியா? முதலாவது ஆண்டவரை நீ பிடித்து கொள்ளுகிறாயா? ஆமே, ஆமே. 1 கொரிந்தியர் 16:13, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா, சொல்லுங்க, எப்படி இருங்க? விழித்திருங்கள், முக்கியமான காரியம் புருஷனாய் இருக்க கற்றுக்கள். அல்லேலூயா, எப்படி இரு? புருஷனாய் இருப்பா. ஆமென், கோமாளியா இருக்காத. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். பயந்தாங்குழியா இருக்காத. ஹல்லேலூயா, ஆமென், எப்படி இருக்கணும்? புருஷனா இருப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ மை லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கூட இருக்கிறது யாரு?
சொல்லுங்க எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் மை லார்ட் மை காட். திடன் கொள்ளே. ஆமென். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஆமே. சோர்ந்து போகாதே. ஆமே. பயந்து போகாதே. ஆமே. சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம்மதில உண்டு. அல்லேலூயா. செங்கடலை பிளந்தவர் நம்மதில உண்டு. அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி நம்மதில உண்டு. யோர்தான் தண்ணீரை வற்றி போக செய்த தேவன் நம்மதில உண்டு. சூரியனின் சந்திரனையும் அல்லேலூயா தரித்து நிற்க செய்த நம் தேவன் நம்மதில உண்டு. கண்மலை பிளந்த தண்ணீரை தந்தவர் நம்மதில உண்டு. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் நம்மதில உண்டு. ஆமென். அல்லேலூயா. பாதாளம் என்றவர் நம்மதில உண்டு. மரணத்தை ஜெயித்தவர் நம்மதில உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் மேலாம். விழித்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஓ பிரைஸ் மேலாம். அடுத்தது என்ன? விசுவாசத்தில் அதுதான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் மேலாம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்பா. அல்லேலூயா. ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எந்த அளவுக்கு நீங்க அறிக்கை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். திடன் மனதா இருங்க. திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைசிபல் அப்படியே கண்களை மூடுங்க. ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறீங்களா அன்பி? நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காய் உமக்கு கோடான கொடி. இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாளில் எங்களை திடப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த பவுலின் அருகலை நன்றி. அல்லே அல்லேலூயா. திடன் கொள் என்று சொன்ன தேவன், ஓ பிரைஸ் யுமலார், இன்றைக்கு ராஜா. இதோ கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு சகோதர சகோதரி மத்தியில் நீ நின்று கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. எங்கெல்லாம் இந்த குடும்பங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நீ நின்று கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ நீர் ஒவ்வொரு தேவனே நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். இந்த சூழ்நிலைகளை தேவனே நீர் மாற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. 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 என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவாதே. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.